விருந்தாளியை வந்து ஒரு வீட்டுக்கு நீங்கள் கூப்பிட்டால நீங்கள் வீடு என்ன பண்ணுவீங்க, அப்படியே வச்சுருப்பீங்க? அது எவ்வளோ க்ளீன் பண்ணி பார்த்து எல்லாத்தையும் எடுத்து டஸ்ட் எல்லாம் எடுத்து கரெக்டாக வந்து செட் பண்ணி ஒரு விருந்தாளி வர்றதுக்கே. ஸோ அப்பேற்பட்ட ஒரு கடவுள் விருந்தாளி உங்கள் நெஞ்சுக்குள்ளே வரணும்னா உங்கள் நெஞ்சை எவ்வளோ தூய்மையாக நீங்கள் வச்சுக்கணும். எவ்வளோ தூய்மையாக வச்சுக்கிட்டா தான் அது பலன் பலன் கிடைக்கும், அந்த ஆண்டை அந்த கிரியாவை ஒர்க் அவுட் ஆகும். இல்லைன்னா அது வந்து சாத்தியம் இல்லை. அது எப்படின்னு சொன்னால், எல்லாருக்குமே ஒரு வாட்டி துத்ராஷ்டர் வந்து கிருஷ்ணனுக்கு சொல்கிறாரு, கிருஷ்ணா நீ வந்து அர்ஜுனனுக்கே எல்லா உபதேசம் பண்ணிகிட்ருக்க, நீ துரியோதனனுக்கும் வந்து என்னுடைய பையன் அவன் தான் வேலை எடுத்தப்போ அவனுக்கும் வந்து உபதேசம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணா சரின்னு சொல்லிட்டு துரியோதன கிட்டே வந்து உபதேசத்தில் போவார். அப்போது துரியோதனா சொல்கிறான், இதை பாரு கண்ணா, எனக்கு எது நல்லதும் தெரியும், எது கெட்டதும் தெரியும், எது தர்மம் தெரியும், எது அதர்மம் தெரியும், எது செஞ்சால் புண்ணியம் தெரியும், எது செஞ்சால் கர்மம் தெரியும், ஆனால் செய்ய முடியல, நான் செய்ய மாட்டேன். அங்கே அர்ஜுனன் சொல்லி ஒருத்தர் இருக்கான், அவன் நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது, எது செய்யணும் தெரியாது எது செய்யணும் தெரியாது, அவங்ககிட்ட பின்ன போய் நீ சொல்லு அப்படின்னு துரியோதனன். அர்ஜுனன் வந்து நிஜமாக அவன் வந்து எல்லாமே சரண்டர் ஆகிட்டான், அவன் ஆத்மாவும் சுத்தியாக இருந்தது. அதனால்தான் கிருஷ்ணா அந்த அப்போ சொன்னது எல்லாமே அவருக்கு வந்து பகவத்கீதையை அவர்கிட்ட சொன்னாங்க. ஸோ ஒரு விதத்தில் நாம் எல்லாரும் துரியோதனர்கள் தான். நமக்கு தெரியும் எது நல்லது செய்யணும் எது கெட்டது செய்யணும்னு சொல்லி, ஆனால் செய்ய மாட்டோம். பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும் பொய் சொல்லுவோம், அவன் மோசம் பண்ணக்கூடாதுன்னு தெரியும் மோசம் பண்ணுவோம், ஆசை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஆசைப்படுவோம். ஸோ துரியோதனங்களாக இல்லாமல் நாம் வந்து அர்ஜுனங்களாக மாறினா நம்மளுடைய ஸ்டேட்டஸை நம்மளுடைய இதை கடவுளுக்கு தேர்ந்து போகலாம்.